ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ஒரு குட்டி கதையை வச்சு பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா அதுக்கேற்ற கதை தான் இது சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம் எப்போ அட்வென்ச்சரை விரும்புகிற ஒருத்தர் இந்த தடவை கடல்குள்ளே அட்வென்ச்சரை தேடி போகிறாரு இவர் போகிறது மூணு நாள் ட்ரிப்பு தான் அதில் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு நாளாக முடிச்சிடுறாரு மூணாவது நாள் ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்புறப்ப தூரத்தில் ஒரு சூறாவளி உருவாகிறதா பார்க்குறாரு அந்த சூறாவளியில் நம்ம சிக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னோட கப்பலை வேகமாக செலுத்துகிறாரு ஆனால் அவரோட துரதிருஷ்டாசம் அந்த சூறாவளி இவர் போயிட்டு இருக்க கப்பலை தாக்கிடுது அப்படி தாக்கப்பட்ட கப்பல் சுக்குநூற நொறுங்கி போயிருது அந்த நொறுங்கி போன இருந்து சின்ன துண்டை பிடிச்சிட்டு அப்படியே கரை ஒதுங்குறாரு அவர் எங்கே கரை ஒதுங்கினாருனா ஒரு தீவில் அப்படி கரை ஒதுங்கினா அவரு தன்னை தேடி கண்டிப்பாக யாராவது வருவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட தான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிற விதமாக அந்த கரையோரத்துலேயே சில அடையாளங்களை உருவாக்குறாரு அந்த கரையோரத்துலேயே அவர் தங்கவும் ஆரம்பிக்கிறாரு சின்னதாக ஒரு கூடாரம் போட்டு அதுலேயே தங்குறாரு தனக்கு தேவையான உணவு தண்ணீர் எல்லாமே அந்த தீவுக்குள்ளேருந்து எடுத்துக்கிறாரு கண்டிப்பாக நம்மளை காப்பாற்ற யாராவது வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே அந்த கரையோரத்துலையே வாழ்கிறாரு அப்படி ஒரு நாள் தனக்கு தேவையான உணவை தேடி அந்த தீவுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நாள் அந்த கரையோரத்தில் கூடாரம் போட்டு வாழ்ந்துட்டு இருந்த அந்த கூடாரம் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்து அவர் ரொம்பவே நொந்து போயிடுறாரு இதுக்கு மேலே நம்மளால இங்கே வாழ முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஒரு குழப்பத்தில் அந்த கடலை பார்த்து நல்லா கத்தி அல ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே நம்ம இந்த தீவில் வாழ முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கடலை நோக்கி ஓடுறாரு அப்படி அவர் ஓடும் போது தான் ஒரு இடத்த நோட் பண்ணுறாரு அவர் இருக்கிற அந்த இடத்த தேடி ஒரு கப்பல் வந்துட்டு இருக்கு அதை பார்த்ததும் அவருக்கு அளவுகிடந்தான் சந்தோஷம் அப்படியே அந்த கடலுக்குள்ளே பூந்து நீந்த ஆரம்பிக்கிறத அந்த கப்பலை நோக்கி அந்த கப்பல் இவரை நோக்கி வந்ததுக்கப்புறம் அந்த கப்பலை ஏறிக்கிறாரு அந்த கப்பல்குள்ளே போயிட்டு அவர் தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த கப்பலோட கேப்டனை பார்க்க போறாரு போயிட்டு அந்த கேப்டன்கிட்ட நான் இந்த தீவில் ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக என்னை கண்டுபிடிக்காத நீங்கள் இன்றைக்கி எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த கேப்டன் நீங்கள் இருந்த தீவில் ஏதோ புகமூட்டமாக இருந்துச்சு அதை பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டதும் நம்மால் அழுக ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ நாள் இந்த தீவில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தேன் கடைசியாக நான் இருந்த கூடாரமும் எரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே போயிடுச்சு இனி நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தற்கொலை செய்கிறதுக்காக தான் நான் அந்த கடலை நோக்கி ஓடி வந்தேன் அப்போ நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு எப்படியோ நீங்கள் என்னை பார்த்து என்னை காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த கேப்டன் நன்றி எனக்கு சொல்லாதீங்க கடவுளுக்கு சொல்லுங்கள் கரெக்டாக நாங்கள் வர்றப்போ உங்கள் கூடாரம் எரியணும் அதை நாங்கள் பார்க்கணுன்னு இருக்குது அதனால தான் நீங்கள் இன்றைக்கி உயிர் பிழைச்சிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை தான் உங்களை இப்போ வரைக்கும் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் இருந்த கூடாரத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் எங்களால் உங்கள் பார்க்க முடிஞ்சுது இது மாதிரி தான் வாழ்க்கையிலையும் நம்ம கிட்டே இருக்க சின்ன ஒரு விஷயம் போயிடுச்சு அப்படின்னா அதை விட பெட்டரான ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு அர்த்தம் என்னைக்கு உங்கள் நம்பிக்கையை கைவிட்றாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் இவரை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரு இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்போம் எவ்வளவோ துன்பங்களை பார்த்துருப்போம் இதுக்கு மேலேயும் நம்ம இன்னும் என்னடா கஷ்டப்படணும் அப்படின்லாம் யோசிச்சிருப்போம் எவ்வளவோ இழந்திருப்போம் கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு இருங்க நம்ம இப்போ ஒரு விஷயம் இழக்கிறோம் அப்படின்னா இதோட பெட்டரான ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆண்டவன் நம்ம கூட இருந்து நம்மளுக்கு அதை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் என்ன பெட்டராக பண்ணணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்